திரு ஷபீர், நான் உங்களுடைய முதற்கட்ட பார்வையை பெற விரும்புகிறேன். தற்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சூழல், எஸ்பி வேலுமணி ரொம்ப தெளிவாக தான் சொல்கிறாரு, இந்த கூட்டணி தொடர்ந்து இருந்திருந்தால் எங்களுக்கு பிரச்சனை வந்து மாநில தலைமையோட தான், தேசிய தலைமையோட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த கூட்டணி உடஞ்சதுக்கு காரணமே மாநில தலைவர் அண்ணாமலை தான். ஒருவேளை இந்த கூட்டணி அப்படியே தொடர்ந்திருந்தால் நிச்சயம் 35 இடங்களில் வெற்றி பெற்றிருப்போம், திமுகவினுடைய வெற்றி சாத்தியமாக இருக்காது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறார். அதை தமிழிசை சவுந்தரராஜனும் அதை ஆமோதிக்கிறாங்க. 35 இடங்களில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அது ஒரு கடினமான கேள்வி. 35 இடங்கள்ல எல்லாம் பாஜக அதிமுக கூட்டணி ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. ஆனால் ஒரு 20 இடங்கள்ல அவங்க வந்து ஒரு டஃப் காம்படிஷனை கொடுத்துருக்கலாம். ஒரு 10-12 இடங்கள் வரைக்கும் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருந்திருக்கும். ஒரு 3 கால திமுக ஆட்சி மீது அதிருப்திகள் இருக்கிறதா அப்படின்னா இருக்கிறது. அந்த அதிருப்திகளை சரி செய்வதற்காக திமுக வேலை பார்க்குறாங்களா அப்படின்னா ஒரு சில இடங்களில் வேலை பார்க்குறாங்க, ஒரு சில இடங்களில் அவங்க வேலை பார்க்கல. ஸோ இந்த இஷ்யூஸை கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க வந்து களம் இறங்கி இருந்தாங்கன்னா நிச்சயமாக அதனுடைய தாக்கம் என்பது களத்தில் இருந்திருக்கும். திமுகவுடைய இந்த வெற்றி, திமுக கூட்டணியுடைய இந்த வெற்றி அப்படின்றது வந்து பிகாஸ் ஆஃப் அண்ணாமலை ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர்ஸ். நீங்கள் அண்ணாமலை வந்து ஒரு கொள்கை ரீதியாகலாம் பேசி முரண்பாடுகளோடெல்லாம் இந்த கூட்டணி வந்து உடையலை. இந்த கூட்டணி உடைந்ததற்கு காரணம் அண்ணாமலையுடைய தனிப்பட்ட வியூகம். அவர் என்ன நினச்சார் அப்படின்னா, நாம் வந்து தனியாக போட்டியிட்டோன்னா 25% நமக்கு வாக்கு வங்கி இருக்கிறது, என்னுடைய என் மக்கள் யாத்திராவில் மக்கள் கூடி வந்தாங்க, நாம் வளர்ந்துட்டோம் அப்படின்லாம் வந்து ஒரு கணக்கு அவங்களுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு ஓகே அந்த இடத்தை நோக்கி அவர் வந்து நகர்ந்து கொண்டே இருந்தார். அதிமுகவும் பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க, ஏன்னா இதை எப்படியாச்சும் ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்றது தான். ஏன்னா இபிஎஸ் வந்து பல பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது அவர் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் வேணும், நாங்கள் எங்கள் ஆட்சியில் இல்லை, எங்களுக்கு ஒன்றிய அரசாங்கத்திலேருந்து ஒரு சப்போர்ட் இருந்துச்சுன்னா நமக்கு நல்லது தானே அது. ஸோ அதனால் நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, இங்கே பாஜகவை எப்படி சமாளிக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் சமாளிச்சுப்போம், அவங்களுக்கு எவ்வளோ சீட் கொடுக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்றதுல அவங்க அரசியல் பண்ணிட்டு இருப்பாங்க, நாம வந்து நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம் அப்படின்ற மனநிலையில் தான் இருந்தார். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் அதிமுகவுடைய தலைவர்களை பற்றி சொன்ன கருத்துக்கள்லாம் வந்து இனியும் வந்து இந்த பேச்சுக்கள்லாம் பொறுத்துக்கிட்டு நம்மளால் இருக்க முடியாது. ஏன்னா அண்ணாமலையுடைய நோக்கம் என்னன்னா இங்கே வந்து அவர் ஒரு பிக் பிரதர் ரோலை பிளே பண்ணும். ஓகே, டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அதிமுகவோட எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களோ அதையும் தாண்டி அதிமுகவை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற இடத்துக்கு அண்ணாமலை நகர்கிறார். ஓகே, ஸோ இது வந்து அதிமுக தலைமையில் ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஸோ நீங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்றதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ஒரு தவறான ஒரு எண்ணம். சரி, இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த எண்ணம் தவறான எண்ணம் அப்படிங்கறதை தாண்டி அது எண்ணம் தவறானது தான் அப்படிங்கிற ஒரு முடிவை ஒருவேளை தேர்தல் முடிவுகள் கொடுத்துட்டதாக கூட இருக்கலாம். ஆனா முடிவுகளுக்கு பிறகாக அதிமுக தரப்பிலிருந்து இப்படி ஒரு குரல் வருகிறது, கூட்டணி வச்சிருந்தா நாங்க வெற்றி சாத்தியமாயிருக்கோம் அப்படின்னு 35 சீட்டு ஜெயிச்சிருப்போம் அப்படிங்கிற அந்த குரல் தேசிய தலைமைக்கு ஏதாவது ஒரு ஆதரவான சிக்னலை கொடுக்குற மாதிரி இருக்கா? இல்ல, தேசிய தலைமையும் அதே கருத்துல தான் இருக்காங்க. நீங்க இங்க இருந்து ஒரு 10 சீட் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நிச்சயமா அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கும்ல. இன்னைக்கு ஏன் வந்து மோடி சர்க்கார் போய் இண்டிபெண்டன்ஸ் உடைய ஆதரவெல்லாம் தேடிட்டு இருக்காங்க? இண்டிபெண்டா ஜெயிச்சு வந்த எம்பிஸ் எல்லாம் ஆதரவு திரட்டிட்டு நம்ம அரசாங்கத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் அவர்களுடைய நகர்வுகள்லாம் இருக்கு அப்படின்னும் போது அதை ப்ரிவென்ட் பண்ணி இருந்திருக்கலாம். அவர்களுடைய இலக்கு அப்படின்றத நிர்ணயித்திருந்தாங்க, 272 தொகுதிகளை நாம் ஜெயிக்க வேண்டும் அப்படின்னும் போது அதை நோக்கி தானே அவங்களுடைய எண்ணம் எல்லாம் இருக்கும். அதை நோக்கி தான் இப்போ ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் இருந்திருந்தா அது மோடிக்கான நம்பரை இன்னும் அதிகரிச்சிருக்கும். நிச்சயமா அதிகரிச்சிருக்கும். உங்களுக்கு பாமகவும் உள்ள வந்திருப்பாங்க, தேமுதிகவும் உள்ள வந்திருப்பாங்க, ஒரு 4 முனை போட்டியாக இது இருந்திருக்காதுல. இது ஒரு 2 அணிகள் மோதி கொள்ளக்கூடிய ஒரு போட்டியாக இருக்கும். அதுல ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து அதிமுக ஒரு அமைப்பு, நீங்க இன்னைக்கு அவங்க தேர்தலில் போட்டியிட்டதுக்கு பிறகு கூட அவங்களுடைய ஓட் பேங்க் பெருசா ஒன்றும் பண்ணல. என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக இந்த எலெக்ஷன்ல
அவங்களுடைய கேண்டிடேட் செலெக்ஷன்லேருந்து, அவங்களுடைய பிரச்சார வியூகம்லேருந்து, அவங்களுடைய கள நடவடிக்கையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணல. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து 20% வந்து அவங்களுக்கு அந்த வாக்குகள் இருக்கு அப்படின்றத அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 2019 நீங்க சொல்ற அந்த இருதுருவ போட்டி தானே இருந்தது அப்ப அதிமுக ஆளும் கட்சியும் கூட, ஆனா அப்ப அது நடக்கலையே. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் நரேட்டிவ் வந்து அதிமுகவுக்கு இருக்கு இல்லைங்க. நீங்க இங்க வந்து டிஎம்கே ஆட்சியில இருக்கு, சோ அவங்க எதிர்கட்சியில இருக்காங்க. சோ இது ஒரு அட்வான்டேஜாக அவங்களுக்கு அமைந்திருக்கும். ஏன்னா அவங்களுக்கு கடந்த 3 ஆண்டு காலம் அதிமுக பல விஷயங்களை வந்து அவங்க வந்து புகார்களை தெரிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து தேர்தல் சமயத்தில் அது ஒரு பிரச்சாரமாகவும் அது ஒரு பிரச்சார வியூகமாகவும் அதை கொண்டு போனாங்கன்னா நிச்சயமா அதனுடைய ஒரு தாக்கம் இருக்கும் அப்படின்றதான நம்ம பார்க்க முடியும். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். நான் முதல்ல இன்னொன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதாவது பாமக அதிமுகவோட போயிருந்தா கூட ஒரு 15 தொகுதிகளில் ஒரு டஃப் காம்படிஷன் இருந்திருக்கும். எத்தனை சீட்ஸை ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்றது வேற. ஓகே, பட் உங்களுக்கு வட தமிழ்நாட்டில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். இதை எல்லாத்தையும் வந்து ஏதோ ஒரு வகையில அண்ணாமலை வந்து அதை கொலாப்ஸ் பண்ணிட்டு 40-க்கு 40 திமுகவுக்கு கொடுத்திருப்பது முழுக்க முழுக்க அண்ணாமலையுடைய அந்த பிளண்டர் தான். அமர்வில் இணைந்திருக்கக்கூடிய விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் மற்றும் திமுக சார்பில் திரு ராஜீவ்காந்தி அவர்களை வரவேற்கிறேன். நான் நாகராஜனுடைய முதற்கட்ட பார்வை வாங்கிக்கிறேன். இங்க தமிழ்நாட்டில் ஏற்பட்ட இந்த சூழலுக்கு காரணம் வேலுமணி சொல்றாரு, ஆனா அது அதை தமிழிசையும் ஆமோதிக்கிறாங்க, வரவேற்கிறாங்க. அது யதார்த்தமான உண்மைதான், அது அது தவறுன்னு சொல்லிட முடியாது சொல்றாங்க. இங்க மாநில தலைவர் அண்ணாமலை ஏற்படுத்திய அந்த குழப்பம் தான் திமுகவினுடைய அந்த 40-க்கு 40 ஸ்வீப்புக்கு காரணம் அப்படின்றது. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நான் ஒரு கருத்தை பதிவு பண்றேன். அதாவது அண்ணா திமுக பாஜக பிரிவுக்கு தலைவர் அண்ணாமலை தான் காரணம் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன காரணம்னா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆரம்பம் முதலே ஓபிஎஸ் அவர்களையும் இபிஎஸ் அவர்களையும் இணைத்து வைக்க வேண்டும், ஒரு வலுவான அதிமுக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அதை நீங்க பல இடங்கள்ல பார்த்திருப்பீங்க. மேடைகள்ல கூட இருவருடைய கையும் பிடித்து ஒன்றாக இணைத்து வைத்தார். டெல்லி போனப்ப கூட இருவரையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்று மிகப்பெரிய முயற்சி எடுத்தார். எனக்கு தெரிய அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று காட்டிய ஆர்வம், அதுவும் குறிப்பா பாரத பிரதமர் காட்டிய ஆர்வம், அந்த ஆர்வத்தை எடப்பாடி அவர்கள் விரும்பவில்லை என்று தோன்றுகிறார். டெல்லி சென்ற பொழுது ஒழுங்காக இணைந்து ஒன்றாக இணைந்து செயல்படுங்கள் என்ற அந்த விருப்பத்தை ஏற்றுக்கொள்ள இயலாத, ஏற்றுக்கொள்ள விரும்பாத, ஏனென்றால் பல சட்ட போராட்டத்திற்கு பிறகு கட்சியை மீட்டெடுத்திருக்கிறார் எடப்பாடி. அதிமுக என்ற கட்சியை மீட்டெடுத்தது, அது ஓபிஎஸ் நிர்வாகட்டும் அல்லது டிடிவி நிர்வாகட்டும், பல்வேறு போராட்டங்களுக்கு இடையில அவர் மீட்டெடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில மீண்டும் ஒரு இணைப்பை உருவாக்கி அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு தடையாக இருந்துவிடக் கூடாது என்றதுல எடப்பாடி அவர்கள் தெளிவாக இருக்கிறார். ஒரே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் திரு நாகராஜ் அவர்களுக்கு நினைவூட்ட விரும்புறேன். கூட்டணி பிளவுக்கான காரணம் குறித்த விஷயத்தை விளக்கி சொல்லும் போதும் சரி, அல்ல அதற்கு பிறகு பல இடங்கள்ல பல தருணங்கள்ல செய்தியாளர் சந்திப்புல பேசும் போதும் சரி, ஏன் மக்களவை தேர்தல் பரப்புரை காலகட்டத்துல ஏன் நீங்க பிரதமர் மோடியை விமர்சிக்காம இருக்கிறீங்க, மத்திய அரசு ஆட்சி மீதான விமர்சனம் உங்களுக்கு இல்லாம இருக்கு அப்படின்னு திமுகவோ அல்லது இங்க இருக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சிகளோ மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கொடுத்ததற்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி ஒரு சில இடங்கள்ல பேசினார். அதுவரைக்கும் தேசிய பாஜக தேசிய தலைமைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமிக்குமான கருத்தொற்றுமை அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருந்துகிட்டு தான் இருந்தது. பிரச்சனை இங்க மாநில அளவு தான் இருந்ததுங்கிறது எல்லாரும் எல்லா தருணங்களையும் சொன்னாங்க. நிச்சயமா ஒரு ஒருங்கிணைக்கிற ஒரு தலைவரை பத்தி ஒரு பிரதமரை பத்தி குறை சொல்ல முடியாது. ஏன்னா பிரிவினைவாதத்தை உண்டாக்குறவங்க பத்தி பேசலாம், ஆனா ஒற்றுமையா இருக்க வேண்டும் என்று சொல்றதை பற்றி யாரு பிரிவினைவாதத்தை தோற்றுவிக்கல. நீங்க ஒருத்தர் ஒற்றுமைப்படுத்தி விரும்புகின்ற பொழுது அவர் மீது குற்றம் சொல்ல எப்படி மனம் வரும்? அதிமுக ஒற்றுமையா இருக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி விரும்பினார், அதை வந்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார் வச்சுக்குவோம். அந்த சமயத்துல இந்த ஒற்றுமையா இருக்க அதிமுக சொல்றதே மோடி விரும்பினார், அதை அண்ணாமலை விரும்பவில்லை அப்படிங்கறது தானே குற்றச்சாட்டு? அப்படி சொல்ல வரல. அந்த விருப்பத்தை நீங்க சொல்லல, அதிமுக சொல்றாங்க. இல்ல, நான் சொல்றது அந்த விருப்பத்தை தன்னால் நிறைவேற்ற முடியாது என்று எடப்பாடி தெளிவா இருந்தாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, 2-3 காரணங்கள் அதற்கு. ஒண்ணு, 2026 தேர்தல் வருகின்ற இந்த 24 தேர்தல் எம்பிக்களுக்கான தேர்தல், 26 தேர்தல் முதலமைச்சருக்கான தேர்தல். இந்த தேர்தலில் கூட்டணி வைத்து பாஜகவும் அதிமுகவும் கூட கூட்டணி வைத்து வெற்றி பெற்றாலும் கூட ஏற்கனவே கருத்து கணிப்பின்படி